நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமான்களோ கர்த்தருக்குள் உத்தமமாய் நீதியாய் வாழ்கிறவர்களோ, நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள், ஜீவிக்கிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை பின்பு அடைகிறார்கள். ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். பல நேரங்களிலே சில சிறு நோய் என்கிற ஒரு அறிகுறி போல வருகிற பொழுது நாம் பதறி போகிறோம், ஓட்டமாய் ஓடுகிறோம், டாக்டர் இடத்திலே ஓடுகிறோம். பல்வேறு விதமான காரியங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது இதற்கு தீர்வு யாராகிலும் கொடுப்பார்களா என்று ஓடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஓட்டம், அதில் ஒரு காரியத்தை நாம் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவரும் தொடராமல் இருந்தும் நாம் ஓடுகிறோம் என்றால் நம் வாழ்க்கையில் எங்கோ துன்மார்க்கம் இருக்கிறது, எங்கோ ஒரு துன்மார்க்கம் ஒளிந்திருக்கிறது. அது நிமித்தம் தான் ஒரு பதஷ்டம், ஒரு கலக்கம். உங்கள் வாழ்க்கையில் ரகசிய பாவங்களோ துன்மார்க்கமோ இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கும் இந்த சுமை உங்களுக்கு உண்டு. ஆகவேதான் இயேசு பாவம் செய்தவர்களை பார்த்து அழைக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுமையை தேவன் அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு நியமித்திருக்கிறார். ஒருவரும் தொடராதிருந்தும் இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்க வாழ்வு இருக்குமானால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒன்றுமில்லை என்கிற ஒரு நிலையிலும் பதறி ஓடிக்கொண்டிருப்பீர்கள். ஒன்றுமில்லாத காரியத்திற்கு பணத்தை செலவழித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒன்றும் இல்லாத போதே எதிர் வீட்டுக்காரன் என்ன செய்வானோ, இவன் என்ன நினைப்பானோ என்று பயந்து ஓடிக்கொண்டிருப்பீர்கள். கர்த்தரண்டே வா, நீ திடகாத்திரமாய் நிற்க முடியும். உன்னை ஒருவரும் தொடரவில்லை, ஒரு நோய் உன்னை சாகடிக்க போகிறதில்லை. பயப்படாதே, அசுத்த காரியங்கள் தீமை செய்வதை நீ விடு, அதை விடுவாயானால் இந்த ஓட்டம் நீ ஓட மாட்டாய். நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். Glory to Jesus. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார். ஒரு பாதை ராஜபாதை, ஒரு நடை ராஜ நடை, வினோதமான நடை. சிங்கம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி, எஸ், அதை போல நீங்கள் மாற வேண்டும் என்று யூத ராஜசிங்கம் விரும்புகிறார். அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, Glory to Jesus. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கத்தினுடைய குட்டிகளுக்கு பயம் எதுவும் இருக்குமா? ஏதாகிலும் மிருகம் வந்து தன்னை பாதிக்கும் என்று பயம் இருக்குமா? இராது. அந்த சிங்க குட்டிகளுக்கு தான் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அவர்கள் தான் எவ்வளவு கம்பீரமாய் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொள்ளும் நம்ம அப்பா இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது போல தான் நம்ம அப்பாவை குறித்த ஒரு வெளிப்பாடு வர வேண்டும். யார் நம்முடைய தகப்பன்? Who is our heavenly father? நம்முடைய பரம பிதா யார் என்பதை குறித்த வெளிப்பாடு வந்தால் தான் இந்த இருதயம் கிடைக்கும். அந்த ஒரு இருதயம் வரும், அது மாறும். அது மாறின பின்பு நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவனுடைய கம்பீரம், தேவனுடைய தைரியம், தேவனுடைய அசாத்திய துணிச்சல் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது இம்பார்ட் ஆகும்? ஒரே ஒரு காரியம், நீதி இருந்தால் மட்டுமே, நீதியாய் வாழும் பொழுது மட்டுமே, பரிசுத்தமாய் நீதியாய் நாம் நிலை நிற்கும் பொழுதுதான் இந்த தேவனுடைய குணாதிசயம் நமக்குள் இறங்க முடியும். இறங்கின உடனே நம்முடைய நடை மாறும். நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள்.